Periyar Maniyamma Institute of Science and Technology, Thanjavur, CSE, with specialization in AI and ML and Data Science and Cyber Security. One Day Traders Academy, how to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below. Amala Pala, avangaloda fans ellarum eager-a surprise-a kaathukittu irundha oru vishayatha official-a vandhu paathina reveal pannirukranga. எஸ் அமலாபால் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அமலாபால் அவங்க ரீசெண்டாக வந்து இரண்டாவதாக கல்யாணம் பண்ணி பிரெக்னென்ட் ஆயிருந்தாங்க. அந்த சமயத்தில் நிறையா ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது, இரட்டை குழந்தை தான் அவங்களுக்கு பிறக்க போகுது, இல்லை இவங்களுக்கு ஆம்பளை குழந்தை தான் பிறக்க போகுது, எப்போங்க உங்களுக்கு டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது தொடர்ந்து எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அவங்க சிம்பிளாக ஒரு பதில் ஒன்று சொன்னாங்க, என் குழந்தை எப்போ பிறக்க போகிறது அப்படின்றத வந்து என் குழந்தைக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட குழந்தையும் பிறந்தாச்சு. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை எப்போ பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். கோலிவுட்டில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க தான் அமலாபால். மைனா படம் மூலமாக ஃபேமஸ் ஆன இவங்க அடுத்தடுத்து விஜய், தனுஷ், சூர்யா, ஜெயம் ரவி இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் கூட ஜோடியாக நடித்து டாப் ஹீரோயினாக உயர்ந்தாங்க. சினிமாவில் உச்ச நடிகையாக இருக்கும்போதே இயக்குனர் ஏஎல் விஜயை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பின்னாடியும் சினிமாவில் நடிச்சுட்டு வந்தவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு கடந்த 2017 வருஷம் இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பிற மொழி படங்களையும் கவனம் செலுத்திய அமலாபால் கடந்த ஆண்டு ரெண்டாம் திருமணம் வந்து செஞ்சுக்கிட்டாங்க. போன வருஷம் தன்னோட பிறந்தநாள் அன்னைக்கு தன்னோட காதலனை அறிமுகப்படுத்திய அமலாபால் அவங்க நவம்பர் மாதம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கு பின்னாடி ஜனவரி மாதம் ஜெகத் தேசாய் மற்றும் அமலாபால் ஜோடி நாங்க பேரண்ட்ஸ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. கர்ப்பமாக இருந்தப்போ சினிமா ப்ரொமோஷன்கள்லையும் தொடர்ந்து பங்கேற்று இருந்தாங்க. சமீபத்தில் கூட பிருத்விராஜ் அவங்க கூட ஜோடியா நடிச்சு ஆடு ஜீவிதம் திரைப்படமும் வந்துச்சு. அந்த படத்தோட ப்ரொமோஷன்ல கூட பிரெக்னென்டாவே அவங்க போயிருந்தாங்க. நிறை மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய அமலாபால் அப்பப்போ கர்ப்ப காலத்துல நிறைய போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து வெளியிட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்போ எனக்கு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தன்னோட சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்ல எனக்கு ஆண் குழந்தை பிறந்தாச்சு, குழந்தை வந்து 11 ஜூன் மாசம் தான் வந்து பிறந்திருக்கான், அவனுக்கு வந்து இலை அப்படின்ற ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைய வந்து இலை அப்படின்னு கூப்பிட போறாங்களா இல்ல இலாய் அப்படின்னு கூப்பிட போறாங்களா அப்படின்னு தெரியல. பட் அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்து ILAI அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கூடிய விரைவில் அந்த குழந்தைய அவங்களே வாய் சொல்லி கூப்பிடுற வீடியோவும் வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த வீடியோ போட்டதுல இருந்து நிறைய பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் மற்றும் நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா கிரிட் சார்பாகவும் நம்மளோட வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கலாம். இவங்களை தொடர்ந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுசரான பனிமலர் பன்னீர்செல்வம் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்றத வந்து கண்ணீர் மழுக ஒரு வீடியோவோட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கேப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எமோஷனல் ஆக்கியிருக்கு. அவங்க போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டில் டார்லிங்ஸ், தவமாய் தவம் இருந்து நான் அம்மா ஆக போகிறேன், சீக்கிரமாக ரெண்டு பாப்பா பெற்றுக்கணும்ல அப்படின்ற ஆரம்பித்து பாப்பா பெற்றுக்கணும், பாப்பா எப்போ தான் பெற்றுக்கிறது, பாப்பாவே பிறக்காதா, நமக்கு அம்மா ஆகிற தகுதியே இல்லையா, மற்ற மாசமாக இருக்கிற பெண்களையும் குட்டி குழந்தைகளையும் பார்த்தா எனக்கு பயங்கரமாக அழுக வந்துடும், நமக்கு இப்படி ஒரு பாப்பா பிறந்துடாதா அப்படின்னு, பாப்பாவே வேண்டாம், நமக்கு பாப்பாவே பிறக்காதல வந்து இன்னைக்கு நின்றுடுச்சு மனசு, என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டு தான் ராக்கி மோனா அவங்க கிட்ட இருந்து அம்மா அம்மானு சொல்லும் போதெல்லாம் அவங்க என்னை தேடும் போதும் கொஞ்சும் போதும் ஒரு அற்புத சந்தோஷம், என் பிள்ளைங்கன்னு நானும் ஒரு அம்மா தான் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அவ்வளோதான், இப்படியே உள்ளதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும்னு எல்லாத்துல இருந்தும் விலகி நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கும்போது எல்லாமே தலைகீழா மாறுச்சு, நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. குழந்தைக்கு முயற்சிக்கும் போது 1% கூட நம்பிக்கை இல்லை, எனக்கு குழந்தை பிறக்கணும்னு இப்போ வரைக்கும் முழுமையா நம்ப முடியல, இது கனவா நிஜமா நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஸ்கேன்ல பாப்பாவோட இதய துடிப்பை கேட்கும் போதெல்லாம் கதறி அழுவேன், அதுக்காகவே ரொம்ப நேரம் காட்டுவாங்க, அப்போ மட்டும்தான் உண்மை போலன்னு எனக்கு தோணும். ஆரம்பத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்போயுமே சுலபமானதாக இல்லை, அதை அடித்த அடியில் தான் இந்த நிலமையில் நான் இருக்கேன், இப்போவும் எவ்வளோ பாரங்களோட தான் இந்த பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன், அத்தனை சூழல்களையும் என் கூட இருந்து இருக்கிற நாய்க்குட்டிகளை பார்த்து அழும்போது ஏன்னு உணர்ந்து எனக்கு ஆறுதல் சொன்னால் யூ டிசர்வ் டு யூ ஹாப்பின்னு எப்போயுமே என்னை வாழ்த்துற, என்னை சமூக வலைதளங்களில் மட்டுமே பார்க்குற, யாரோன்னு நினைக்காம சொந்தமாக நட்பாக உறவாக நினைக்கிற உங்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்ல நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ சத்தமாக கத்தி சொல்கிறேன், ஐ எம் ப்ரெக்னென்ட், எனக்குள்ளே ஒரு பாப்பா இருக்குது, டிசம்பரில் நம்ம கைக்கு வந்துடும், எப்போவுமே கடவுளை நம்பாதன்னா நம்புகிற ஒரே விஷயம் பாசிட்டிவிட்டி எனர்ஜியை மட்டும்தான், என்னை சுற்றியும் பாப்பாவை சுற்றியும் இப்போ அது மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்க அனைவரது வாழ்த்துக்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. பெரியார் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI and ML, IoT, ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். One Day Traders Academy, how to earn monthly 5 to 15% profit. To attend the workshop, contact the number given below.